ஒமைக்ரான் வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னையில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்றின் வேகம் அதிகரித்து வருவதாகவும் அனைவரும் பாதுகாப்புடன் இருப்பது அவசியம் என்று தெரிவித்தார். முந்தைய வைரஸை விட ஒமைக்ரான் வைரஸ் வேகமாக பரவக்கூடியது என்பதால் தமிழகத்தில் நோயின் தாக்கம் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவித்த அவர், நோய் பரவலை தடுக்கும் பாதுகாப்பு கேடயமாக முகக்கவசம் விளங்குகிறது என்றும், எனவே அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் வீரியமுள்ள தடுப்பூசியை செலுத்தி உள்ளதாகவும், எனவே அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஆனால் இதை தடுப்பதற்காக நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேடல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முகக்கவசம் தான். இதுதான் அதை தடுக்கிற ஒரு முக்கியமான கேடயமாக இந்த முகக்கவசம் இருக்குது. கட்டாயம் முகக்கவசத்தை போட்டுக்கணும். குறிப்பா பொது இடத்துல நீங்கள் கலந்து போகும்போது, பொது இடத்துக்கு போகிற போது, கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிற போது நிச்சயமாக இந்த முகக்கவசம் இருந்தே தீரணும். அது மட்டும் சமூக இடைவெளி அதை கடைபிடிச்சாக்கணும். அதுதான் என்னுடைய முக்கிய செய்தியாக நான் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். அடுத்து ஒமைக்ரான் வைரஸ் உருமாறி இருந்தாலும் நம்ம நாட்டில் செலுத்தப்படக்கூடிய தடுப்பூசிகள் நல்ல நோய் தடுப்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வருது. தடுப்பூசியால் கிடைக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியால் புது வைரஸ் தாக்கினா கூட அந்த நோயினுடைய தாக்கம் குறைவானதாக இருக்கும். அதோட தடுப்பூசி போட்டுக்கிறவனுடைய இறப்பு விகிதமும் மிக மிக குறைவு என்பதை தான் மருத்துவர்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ஆணையர் ஹகன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.